சாராயத்தை குடிச்சதால அந்த கோட்டசாமிக்கு சாராய சக்கரவர்த்திங்கிற பட்டத்தை கொடுக்கறேன். குடுறா குடுறா, சாராயம் ஜாஸ்தியா குடிச்சா சாராய சக்கரவர்த்தி, வட நாள் ஜாஸ்தியா தின்னா வட சக்கரவர்த்தி, வீட்டுல சொம்ப திருன்னா திருட்டு சக்கரவர்த்தி. அப்படியே எனக்கு ஒரு சக்கரவர்த்தி கொடுங்கடா. பாப்பள, நீ அவன் அடிச்சல்ல, அவங்க அப்பா அடியாளுக்கு அனுப்பியிருக்கா, இன்னைக்கு நீ சட்னி தாண்டி என்ன விடு. விட்டா இன்னைக்கு பிசைஞ்சு எடுத்துருவானுக்கு போட்டிருக்கே. இந்த நேரம் பார்த்து மாப்பிள்ள வேற நாலு கால நிக்கிறானே, என்ன பண்றது? போடா, ஒர்க் அவுட் ஆகி போச்சு, இன்னொரு அடி அடிப்போ. விசில் சத்தம் கேக்குது. அவன் ஏற்கனவே நமக்கு தெரியாம ஆட்களை ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பான் போல இருக்கு. இப்ப நாம அபாயத்துக்கு வந்திருக்கோம். மாட்டிக்கிட்டோம், கைய கலை வாங்கி விடுவாங்க. அவன் ஒத்தையில வரட்டும், ஆளையே காலி பண்ணிடுவோம். நேரம் தெரியல, வாங்க போயிருவோம். மாப்பிள, என்ன ஓடுறாங்கன்னு பாக்குறியா? எல்லாம் நம்ம ஐடியா. முரட்டு தலை இருந்தா பத்தாது மாப்பிள, மூளை வேலை செய்யணும். உனக்கு முரட்டு இருக்கு, எனக்கு மூளை இருக்கு. வா வா, உன்னை கூட்டி போனாதான் உங்க அண்ணன் எனக்கு சோறு போடுவான், இல்லைன்னா போட மாட்டான். இப்படி எத்தனை நாள் தான் உனக்கு முறவாசம் செஞ்சே சோறு திங்கிறதுடா? சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டிக்கிற மாதிரி அவனை கெடுத்து குடிச்சவராக்கு. நீராமாமா யாரு? நானு இல்லன்னா முன்னாலும் தம்பி கெட்டதே இல்ல. அவன் சும்மா மாப்பிள, இப்ப கடையில போய் குடிக்கிறான், இன்னும் கொஞ்ச நாள் போறான் அவனே காய்ச்சி குடிப்பான். ஏடா மாப்பிள, ரெண்டு பேரும் தான் ஒன்னா சாராயம் குடிச்சோம், சோறு மட்டும் என்ன விட்டு தனியா திங்கிறியா? எனக்கு கொஞ்சம் குடுறா. ஆமா, இங்க எனக்கே ஒன்னையும் காணும், இதுல உனக்கு வேறையா? ஆமா, ஏன்னா வெஞ்சன கிஞ்சன ஒண்ணுமே இல்ல. வெஞ்சனம் இல்லாம மனுஷன் திம்பானா? எல்லாத்தையும் வடியோட அடிச்சு உன் புருஷனுக்கு கொட்டிட்டியா? நாளையில இருந்து எனக்கு எடுத்து வச்சுட்டு தான் உன் புருஷனுக்கு போடணும். என்ன உன்னை என் தம்பி சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. சொல்லாத, ஊருக்குள்ள தலை காட்ட முடியல. அப்ப ஊரை தாண்டி போய் காட்டு. எத்தனை நாளைக்கு அப்படி தண்டை சோதனை இருப்பனே? ஆயுசு புறா இப்படிதான். உன்னை யார் என்ன தூக்கி வளர சொன்னது? அப்பா அத்தா போனவனே விட்டுருந்தா செத்து மண்ணோட போயிருப்பேன்ல. வளர்ந்து இல்ல, இப்ப போடு. நான் செத்ததுக்கு அப்புறம் என்னடா பண்ணுவேன்? மண்ணை போட்டு மூடிட்டு அதுக்கு மேல நின்னு தண்ணி அடிப்பான். என்னடா மாப்பிள, நீ சும்மா இருமாமா, உன்னை அவ்வளவு சீக்கிரம் சாவு விட்டுருவனா? நான் செத்ததுக்கு அப்புறமா தான் நீ சாவ. அப்படி போடுறா? நீ என்ன மூஞ்சியே பாத்துட்டு இருக்க? குழம்ப ஊத்து. டேய் மாப்பிள, அது ஒரு சோறு, அதுக்கு குழம்பு ஊத்தி கையோட்டு பஞ்சிட்டு இருக்க. இந்த சோத்த நாய் திங்குமாடா? நாய் வா, கடைக்கு போய் கடை சொல்லி சாப்பிடலாம். வாடா. ஆமா, கடனை நீ குடுத்துரு. வாடா. ஏமாமா விட்டுனாரா? காசு இல்லடா, வீட்டுல சட்டி போட்டியில தேடி பார்த்த பரம் பைசா இல்ல. உங்க அண்ணன் முன்னாடி பாரிக்காதும் இல்ல, அவ எடுத்து பதுக்கிட்டா போறது. இருக்கிற காசு வச்சு இதை வாங்கிட்டு வந்தேன். இது ஒண்ணு நாட்டு சரக்கு இல்ல, கலக்கல. எப்படி குடிக்கிறியா? குடிப்பியாவா? குடுமாமா. இல்ல, அளவு பார்த்துட்டு தர்றேன். இது வரைக்கும் உனக்கு, இது வரைக்கும் எனக்கு, அப்புறம் இது வரைக்கும் உனக்கு, இது வரைக்கும் எனக்கு. இரு குடிச்சு தர்றேன். பாத்தீங்களா, நீ பாத்துக்க. நான் சொன்னது நம்ப மாட்டீங்களே, அந்த தவளுக்கார சைடு வேலை பாருங்க. ஏ குடா, நீ சட்டத்தை மீறிட்டப்பா. உன் அளவு இவ்வளவுதான், நீ அதுக்கு மேல தாண்டி குடிக்கிற. உன்னை எல்லாம் நம்பி குடுக்கற தப்பியா? தவள நீ கிளிய போகுது. மாப்பிள, பெரிச்சாடி குடிய கெடுத்துட்டாண்டா, குடும்பத்தோட உங்க அண்ணனை கூட்டிட்டு வந்துட்டாண்டா. இந்த நேரத்துல உங்க அண்ணன் கையில கிடைச்சா அவ்வளவுதான், பொண்டாட்டி பெருமை பொண்ணு மிதிச்சிருவான். அதுவும் உன்ன விட்டுருவான், என்ன தாண்டா மிதிப்பான். எஸ்கேப்டா? அப்படியே ரெண்டு பேரும் ஓடி போயிடுங்க. வீட்டுக்கு போய் வந்தீங்க, காலை ஒடிச்சு விடுவேன். என்ன மாமா, இப்ப நிலைமை சரியில்லை. இப்ப உள்ள போனா நல்லா அடி விழுகும். ராத்திரி அண்ணன் தூங்கின பிறகு நாம ரெண்டு பேரும் உள்ள போயிடலாம். அப்பந்தான் உங்க அண்ணி வந்ததுல இருந்து ராத்திரியில தூங்குறதே இல்லையே. அவன் எப்ப தூங்குறது, என் பசி எப்ப தீர்றது? அவ அந்த பக்கமா திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கான். நம்ம பின் பக்கமா போய் சமையல் கட்டு இருக்கிறத போட்டு அமுக்கிட்டு வந்துருவோம். வா வா. ஆமா, இவரை நம்புங்க. ஆனா பக்கத்துல ஒரு பொம்பளைய செட்ட பண்ணி வச்சிருக்காங்க. பழனிசாமி, இது வரைக்கும் அது மாதிரி எல்லாம் கிடையாதுப்பா. அவ இருக்கிற அட்ரஸ் சொல்றான், நான் திறந்துக்கிறேன். இங்க பாருங்க அட்ரஸ் கேக்குறாரு.
உங்க சண்டையில வெளியில வச்சுங்க. இனிமே உங்க ரெண்டு பேருக்கு அண்ணன் தண்ணி ஆகாரம் எதுவும் கிடையாது. போங்க முடியாது. கரெக்ட். நீ கொஞ்சம் வேலை இருக்கு. அட வாங்க, வேலை இருக்கு. நீங்க வாங்கண்ணா, புடிங்க. அட பாவி, உன்னால நான் கேட்ட, என்னால நீ கேட்ட. வீட்டுக்கு இப்ப போவேன் சொன்னா கேட்டியா? வீட்டுக்கு போறதெல்லாம் ரைட் மாப்பிள, அந்த பண்ணிய மிதிச்சதுதான் ரைட் இல்ல. உன்னால பாரு, இப்படி கிணத்தாங்கரை வந்து காய வேண்டியதான் போச்சு. இல்லாட்டி ஆட்டாங்கரை போய் உட்காந்து காய் வியாக்கும். பசி வாய்த்த கிள்ளுது மாமா. எனக்கு தான்டா பசிக்குது. சோறு வருது. அடையாத மாமா, சாப்பிடலாம்டா. அந்த பாக்காத மாமா. அடச்சே. ஏய், உங்க அண்ணன் உங்க அண்ணியை விட்டு நம்ம ரெண்டு பேரையும் வேவு பாக்க அனுப்பியிருக்காண்டா. ஏமாந்துடாத. ஆமா, அண்ணன் கழுத்தை பிடிச்சி தள்ளும் போது பாத்துட்டு சும்மா தானே இருந்த. இப்ப எதுக்கு சோதை தூக்கிட்டு வந்தா? நாங்க என்ன அவ்வளவு ரோஜா கேட்டவங்களா? ரோஷன் என்ன மாமா? அதுதான் நம்ம கிட்ட இல்லையா? ஏன்டா கழுத்து இருக்கிற? கேட்டேன் பாரு. அப்புறம் கழுத்து இருக்கலாம், முதல்ல சாப்பிடுங்க. எனக்கு சோறு மாமா வாங்கி தருவாரு. நான் எங்க வாங்குறது? ரெண்டு பேரும் பிச்சு தான் எடுக்கணும். பேச்சுக்கு சொல்லுமா. இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா? சாப்பிடலாம். இருக்குமா, இவங்க ரெண்டு பேரும் சோறே போடக்கூடாது. உன் புருஷனுக்கு தெரியாம நீ சோறு எடுத்து வந்த. இவங்க ரெண்டு பேரும் மதிக்கிறாங்களா? கொண்டா நான் சாப்பிடுறேன். பஞ்சாயத்து போர்டு தலைவர் காட்டு கொடுத்து இல்லாம கருங்காரு சோற்றையும் கொடுக்குறான். அல்றா மாப்பிள. கொஞ்சம் கொடுங்க, உப்பு இருக்கான்னு பாக்குறேன். தூத்துக்குடியில போய் பாரு. அட கொஞ்சம் காரம் இருக்கான்னு பாக்குறேன். மூக்க விடுற. அட கொடுங்க. அட போங்க. மூஞ்சில ஒரு மயிர் இருக்க கூடாது, சுத்தமா எடுத்துருனே. ஐயாவோட ஸ்டைல இந்த தாடியில தான் இருக்குது. அவங்க கதெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. போட்டேன் நீ எடுங்க. மேல கைய கிய வச்ச மவன நாளைக்கு வேற ஆளுக்கு சவரம் பண்றதுக்கு உனக்கு கையா இருக்காது. என்னது கையே இருக்காதா? எங்க பாக்கலாம். குடி, இப்படி குடி, உட்கார்றா. என்னது உட்காரு டாவா கொட்சாமே? அவ்வளவுதான். அங்கேயுமா புரிஞ்சுதா? மூஞ்சி ஆளு வக்கப்படப்ப கணக்கா இப்படி மூஞ்சி எல்லாம் மசுரா வச்சிருந்தா எந்த பொம்பளைக்கு தான் பிடிக்கும்? இந்த பொடி கத்தி கூட கத்தி பதமா இருக்குல்ல. திரும்பிடா, தோலோட சேர்த்து வழிச்சு எடுத்துருவேன் பாரு. கத்துனே கழுத்து அறுத்துருவேன். ரவுடித்தனமா பண்ற? இனிமே எப்படி ரவுடித்தனம் பண்றேன்னு நான் பாத்துடுறேன். தலையாது குருளி அழுக்கு இருக்கு. புருஷன் தலையில பாரு, முக்குறணி அழுக்கு இருக்கு. நம்ம தலை நேத்தே கிளீன். டேய் மாப்பிள, ஒரு அஞ்சு ரூபாய் பணம் கூட கடைக்கு போய் ஒரு காசு அடிச்சுட்டு வந்துடுறேன். அட நீ வேற மாமா, எங்க மதினி வந்ததுல இருந்து பைசா பேரல. சீட்டாடவும் எவனும் சேர்த்துக்க மாட்டேங்கிறான். சாராய கடையிலயும் கடன் கொடுக்க மாட்டேங்கிறான். எல்லார்ட்டையும் மதினி சொல்லி வச்சிருச்சு. டேய் மாப்பிள, செத்த பணம் கூட நெத்தியில ஒரு ரூபாய் காயின் வச்சிருக்கு. நம்ம கிட்ட அது கூட இல்ல. நம்ம எல்லாம் ராமலையாடா. அதுக்கு என்ன பண்ணலாங்கிறப்போ? அப்படி கேளு, நான் சொல்றேன். உங்க அண்ணன் பாக்கெட்ல 15 ரூபாய் பணம் வச்சான், அதை நான் பார்த்தேன். அதுல போய் 10 எடுத்துட்டு வந்துரு. ஆளுக்கு 50-50. திருடுறது தப்பு மாமா. டேய் மாப்ள, அடுத்தவன் பாக்கெட்ல எடுத்தா தான் திருட்டு, அண்ணன் பாக்கெட்ல எடுத்தா அது பிரட்டு. நீ உருட்டு. வேணாம் மாமா, மதுரை தெரிஞ்ச கொன்னுரும் மாமா. ஆட நீ என்னங்க, ஒரு 10 ரூபாய் எடுத்துட்டு போய் அரிசி வாங்கிட்டு வாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஒலை வைக்கணும். பாரிஜாதம், பாரிஜாதம், சட்டையில இருந்து பணம் எடுத்தியா? இல்லையே. நீ எடுக்கலன்னா வேற நம்ம கோட்டசாமி எடுத்துருப்பான். அது அப்போ, இப்போ நம்ம பையன் ரொம்ப சுத்தம். மாப்ள, உன் சைடு ஸ்ட்ராங்கா இருக்கு, நீ வீட்டையே கொள்ளையடிக்கலாம். அப்போ வேற யார் எடுத்துப்பாங்க? ஏன், உங்க மாமா காட்டு முத்து இல்லையா? அவர் எடுத்துக்கலாம். காத்தமுத்து, கோட்டசாமி அண்ணா கூப்பியா? இங்கதான் இருக்கீங்களா? சட்டையில இருந்து பாடுறதியாடா? நான் எடுக்கலண்ணே. சும்மா ரீல் எல்லாம் விடாது, நீ தான் எடுத்து எடுத்து கொடுத்துறா. எங்க நான் எடுக்கலண்ணே? என்ன நம்ம வீட்டுல பாருங்க, நான் எடுக்க இல்லண்ணே. இங்க வாய காட்டு. என்ன என்ன பாக்குற? நான் எடுத்து போனா இங்க பாரு. அந்த பழக்கம் எல்லாம் எங்கிட்ட கிடையாது. நான் ரொம்ப சுத்தம். இந்த பாத்துக்க, இந்த பாத்துக்க, வேட்டி பாக்குறியா பாத்துக்க, சட்டை பாக்குறியா பாக்குறியா? இந்த 10 ரூபாய் காசுக்கு நான் ஆசைப்பட மாட்டேன். ஐயோ, 7 கிழத்த வயசு ஆகுது, எப்பதான் திருட்டு புத்தி விட போறியோ? ஏண்டா மாப்பிள,
நீ எடுத்த ரூபாய் என்கிட்ட எப்படா வந்தது? ஏமாமா, எங்க மாதிரி என்ன புள்ள மாதிரி நினைச்சிட்டு இருக்கப்போ அவங்க காசைய நான் போய் எடுப்பனா? என்னமாமா நீ மாப்பிள, ஒன்ன மாதிரி பய ஜில்லாவுக்கு ஒருத்தர் இருந்தா போதும்டா. எதுக்கு மாமா ஜில்லா கேடின்னு பேர் வாங்குறதுக்கு? போட்டா மாப்பிள நில. சொல்லு பணத்தை நான் தான் எடுத்தேன் மாமா, சொல்லி தான் எடுத்தேன், இனிமேல் சத்தியமா எடுக்க மாட்டேன்.